வணக்கம், இது இலங்கையின் விசேட தகவல்கள். முல்லைத்தீவு ஊடகவியலாளர் மீது இராணுவத்தினர் பச்சை மட்டை முள்ளுக்கம்பியை சுற்றி அதனால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளனர். இன்று என்ன நாளென்று எல்லோருக்கும் தெரியும். நவம்பர் 27 கார்த்திகை திருநாள். முள்ளியவாய்க்கால் பெயர் பலகை புகைப்படம் எடுக்க முற்பட்ட முல்லைத்தீவு சுயாதீன ஊடகவியலாளர் விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் மீது இன்றைய தினம் இராணுவத்தினர் மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். காயமடைந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஊடகவியலாளர் தாக்குதலுக்கு இலக்கான பகுதியில் பச்சை மட்டை ஒன்றும் முள்ளுக்கம்பி சுற்றப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை அருகில் முட்கம்பி வேலி மீது ஊடகவியலாளர் தூக்கி வீசி தாக்குதல் மேற்கொண்டமை சான்றாக வேலியிலும் இரத்தக்கரைகள் காணப்படுகின்றன. அனைத்தும் புகைப்படமாக சாட்சியம் வழங்கியிருக்கின்றது. இராணுவ கெடுபிடிக்கு மத்தியிலும் நந்திக் கடலில் மலர்தூவி அஞ்சலிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இராணுவத்தினருடைய கெடுபிடிக்கு மத்தியிலும் மாவீரர்களுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நந்திக்கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதே சமயம் யாழ்ப்பாணத்தில் ஹேக் படம் அனுப்பிய தாதி மாணவருக்கு நேர்ந்த கதி. யாழ்ப்பாணத்தில் தனது கைத்தொலைபேசி இலக்கத்துக்கு ஹேக் படத்தை அனுப்பிய தமிழ் தாதி மாணவர் ஒருவரை கடற்படை தாதி மாணவன் சரமாரி தாக்குதல் சம்பவம் என்று பதிவாகியிருக்கின்றது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தாதி பயிற்சி கல்லூரியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் தாதி பயிற்சி கல்லூரியில் கடற்படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் பயிற்சி பெற்று வருகின்றனர். இவ்வாறு பயிற்சி பெறும் கடற்படை மாணவர் ஒருவர் லண்டனில் தமிழர்களை நோக்கி கழுத்தை வெட்டுவேன் என்று சமிக்கை காட்டிய இராணுவ அதிகாரியின் படத்தை கடந்த மே 19 அனுப்பியுள்ளார். அவரின் இந்த செயல் தமிழ் மாணவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டும் படம் ஒன்றை தமிழ் மாணவர் ஒருவர் குறித்த கடற்படை மாணவனின் கைபேசி இலக்கத்துக்கு அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கடற்படை மாணவன் படம் அனுப்பிய தமிழ் மாணவனை கடுமையாக தாக்கியுள்ளார். இதேவேளை மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்லூரி நிர்வாகத்துக்கு அறிவித்த போதும் நடவடிக்கை எடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டனர். இதே போன்று முல்லைத்தீவு கூழாமுறைப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தின் வழிபாடுகளை தடுத்த இராணுவத்தினர் பதற்றம். முல்லைத்தீவு கூழாமுறைப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தில் பூஜி வழிபாடுகள் மேற்கொள்வதற்கு சென்ற மக்களை வழிபாடுகள் மேற்கொள்ள விடாமல் இராணுவத்தினர் தடுத்ததனால் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது. கூழாமுறைப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தில் பூஜி வழிபாடுகள் மேற்கொண்டதற்கு ஆயத்தமான போது அங்கு சென்ற இராணுவத்தினர் பூஜைகளை செய்ய விடாது, ஒரு நாளில் பூசை செய்யுமாறும் வேறு ஒரு நாளில் பூசை செய்யுமாறும் கூறியுள்ளனர். இதனால் அங்கு குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த ஒட்டை சோட்டான் காவல்துறையினர் மக்களை வழிபாட்டுக்கு அனுமதி வழங்கியிருப்பதுடன் குறித்த ஆலய மூன்றலில் சூழப்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் விலகிச் சென்றுள்ளனர்.